ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியாக இருக்குங்க ஆக்சுவலாக ஹிந்தியில் தி ஃபேமிலி மேன் அப்படின்ற டைட்டில் ஆல்ரெடி ஒரு படம் வந்துட்டதுனால மேபி இந்த படத்துக்கு தி ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா ஹீரோ ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவருங்க ஹீரோடைய அண்ணனுங்க பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறதுனால குடும்பத்தோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஹீரோ எடுக்கிறாரு ரொம்ப சிக்கனமாக இருக்கிறாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா தோசை சுட்டாக கூட அதோட திக்னஸை கம்மி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற லெவலுக்கு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பெட்ரோல் அடித்தா இருபத்தி நாலு ரூபாய்க்கு எக்ஸாக்டாக பெட்ரோல் அடிச்சுட்டு போகக்கூடிய நபராக இருக்கிறாருங்க இவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையே மாறிடுதுங்க அது நல்ல விதமாவா இல்லை கெட்ட விதமாவா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய பங்களா வீட்டை காட்டுறாங்க கைஸ் அந்த பங்களா வீட்டில் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடு செலிப்ரேஷன் கோலத்துல இருந்துட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு வந்தவங்க ஹீரோனை பார்த்து என்னமாச்சு உனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க கையில புக்கு வேறு வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்க நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன் அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் சொல்ல அதனால என்னமா நெக்ஸ்ட் டைம் அதே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல இல்ல அது வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி என்னமா எக்ஸாம் அது அப்படின்னு கேட்க அப்படியே ஹீரோயின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோடைய பேரு கோவர்த்தனுங்க இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்தவர் காலங்காத்தாலேயே வாயில் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு தோலில் சாக்க மாட்டிக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் ஹீரோவை தடுக்க பார்க்குறாங்க எல்லாம் முந்திக்கிட்டே இவர் ரொம்ப வேகமாக போய் லைனில் நிற்கிறாருங்க இவங்க ஏரியாவில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மானிய வலையில் கொடுப்பாங்க போல் ஆதார் கார்டு காட்டினா ஸோ சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு லாஸ்ட் டைம் வாங்க வரும்போதே எல்லாம் காலி ஆகிடுச்சு இந்த வாட்டி மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு இவர் லைனில் நின்றுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் லைனில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெயில் அடிக்க போது நீ போய் உட்காரு உனக்காக நான் வாங்குறேன் அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு எல்லோரையும் அவாய்ட் பண்ணுறாங்க ஏஜென்ட் கிட்ட கொண்டு போய் ஆதார் கார்டு கொடுத்தா ஒரு ஆதார் கார்டுன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லோரோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஏப்பா தம்பி இது ஆதார் கார்டுன்னு நினச்சியா இல்லை சீட்டு கட்டுன்னு நினச்சியா எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் பிளாக்ல வைக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கும் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்த வெங்காயத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஹீரோடைய அண்ணி பசங்களுக்காக தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு நீங்கள் தோசை சுட்டுட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் சாப்பிட்டுட்டு போய் நல்லா தூங்குவாங்க அதனால திக்னஸை கம்மி கம்மி பண்ணி தோசை சுட்டு தர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப தின்னா தோசை சுட்டுறாருங்க அவங்களோட முகமே தெரியற அளவுக்கு அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா தோசை சுட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு இன்னும் சிக்கனப்படுத்துற மாதிரி உனக்கு ஸ்கொயர் ஷேப்ல சுடுறேன் ட்ரையாங்கிள் ஷேப்ல சுடுறேன் அப்படின்னு சுட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க ஹீரோடைய அண்ணி அப்படியே ஊதுறாங்க அப்படியே பறந்து போய் பசங்களோட பிளேட்ல விழுகுது ஒரு தோசை சுடக்கூடிய மாவுல நாலு தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க அண்ணன் பசங்களுக்கு அப்புறம் அண்ணன் பையன் ஒருத்தன் ஷூ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல டீச்சர் திட்டிக்கிட்டே இருக்காங்க நல்ல ஷூ போட்டு வந்தாதான் அலோ பண்ணுவேன்னு சொல்றாங்க என்னமா பண்றது அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோட அண்ணி அந்த பையனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க எதுக்கு நீ அந்த பையனை திட்டிட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கோத்தை எதுக்காக பையன்ட்ட காட்டுறீங்க அப்படிங்கும் போது அப்புறம் நான் யார்கிட்ட காட்டுறது நேற்று ராத்திரியும் குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கிறாரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் தேவையான பொருளெல்லாம் வாங்கி தரணும்னு எந்த ஒரு பொறுப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பையனும் அழுவுறான் சரிரா ஃபீல் பண்ணாத சாயந்தர சித்தப்பா போய் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு ஹீரோடைய அண்ணனுங்க பொறுப்பா இல்லாதனால குடும்பத்தோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஹீரோ கிட்ட தாங்க இருக்குது மொத்த குடும்பத்தையுமே ஹீரோ தான் பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப சிக்கனமா குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் பசங்களை எல்லாம் ரெடி பண்ணி பண்ணி கொண்டு போய் ஸ்கூல் வேன்லேயும் ஏற்றி விட்றாரு அதையும் இது அங்கேயே வச்சு தொலைச்சிடாதீங்களா பத்திரமா வச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு வர பக்கத்து வீட்டு ஆண்ட்டி வந்து கேட்குறாங்க நேற்று என்ன உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்தது உங்க அண்ணா மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து கேட்குறாரு உங்கள் வீட்டு பெட்ரூம்குள்ளே சத்தம் வந்தது நீங்களும் உங்கள் புருஷனும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியோ உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அந்த ஆண்ட்டி கேட்குறாங்க இப்படி எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா இனிமேல் இந்த எட்டி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி மறட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோ ரெடியாகி கிளம்பும்போது போது ஹீரோடைய பாட்டி வந்து இன்னும் எவ்வளோ ஆல்ட்ரா இப்படியே இருக்க போற நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படிங்கும் போது ஏன் பாட்டி ஏதோ அண்ணனுக்கு வாச்ச அண்ணிங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு இருக்கிறாங்க அண்ணனுங்க ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு துணையை தேடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்னு வைங்க அந்த பொண்ணு என் கூட சேர்ந்து கஷ்டம் தான் படும் ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கை ஸ்டேபிள் ஆகட்டும் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புற கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோட காலில் பாட்டி டிஸ்டிக் போட்டெல்லாம் வச்சு அனுப்புறாங்க அப்புறம் இவரோட ப்ராஜெக்ட் ஃபைல தூக்கிட்டு இவர் பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு போறாங்க இருபத்தி நாலு ரூபா பெட்ரோல் தானே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பங்க்ல இருக்கிறவரே ஹீரோ கலாய்க்கிறாரு ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு தாங்க கரெக்டா பெட்ரோல் அடிப்பாரு அதையும் சிக்கன பண்ணனும் அப்படின்ட்டு ரோட்ல போற லாரியை பிடிச்சிக்குவாரு டோக் போட்டு ஆஃபீஸ் வந்து சேர்ந்துருவாரு அப்புறம் இவரோட ப்ராஜெக்ட்டை தூக்கிட்டு லிஃப்ட்ல எல்லாம் டிராவல் பண்ண மாட்டாரு படிக்கெட்ல மாங்கு மாங்கு ஓடுவாருங்க ஏங்க இப்படி ஓடி வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி என்னோட உடலை ஆரோக்கியமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போறாரு அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து இது செட் ஆகுமா ஆகாதா இவன் பாட்டுக்கு டிசைனா ரொம்ப குட்டியா பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க ஆனா ஹீரோ தைரியமா கான்பிடென்டா போய் பிரசென்ட் பண்றாரு ரொம்ப சின்ன இடத்துல மூணு பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க எல்லோருமே கேட்குறாங்க எங்கள் இடமே ரொம்ப சின்ன இடம் இதில் மூணு பெட்ரூமை டிசைன் பண்ணால் ரூம் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குமே அப்படிங்க போது குட்டி குட்டியாக இருக்கிறது மேட்ரு கிடையாது மூணு பெட்ரூம் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே எல்லோரும் பெருமைப்படுவாங்க அதனாலேயே இந்த வீடெல்லாம் விற்று போகும் அப்படின்னு சொல்ல இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணிடுறாங்க இதனால் இவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கும் நல்ல வருமானம் கிடைக்குதுங்க உனக்கு எதனா வேணும்னா சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு உடனே ஹீரோ ஒரு பேப்பர் எடுத்து இதில் சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு சொல்ல என்னடா அது அப்படின்னு கேட்க எங்கள் அண்ணன் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு கேரண்டி சிக்னேச்சர் வேணும் போட்டதுக்கு யாருமே இல்லை நீங்கள் போட்டு கொடுங்க அப்படிங்கும் போது இப்போ கூட உன்னோட அண்ணனுக்காக தான் கேட்பியா உனக்கான எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க எல்லாம் என் குடும்பத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க இதே ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டேன்றாரு அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறாருங்க இந்த பொண்ணு ஹீரோ டீமில் இருக்கிற பொண்ணு கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு தேவை கணவன் தான் ஹாஸ்டல் வார்டன் கிடையாது எப்போ பார்த்தாலும் அண்ணா அண்ணி குழந்தைங்கன்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு விருப்ப காட்டுதுங்க பார்த்தியாடா எல்லா பொண்ணுங்களும் பொண்ணுங்களுக்கும் தனக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீ இப்படி இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணிட்டு நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆஃபர் பார்த்து வாங்குறாருங்க அதே சமயம் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அவங்க அண்ணன் குடிச்சதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்க அண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைக்கும் அவங்க அண்ணா ஹீரோவை மதிக்கவே மாட்டேன்றாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பழைய பகை இருக்கும் போல அதனால ஆட்டோ பிடிச்சி அவர் வீடு போய் சேர்றாருங்க ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் கிட்ட இந்த எல்லாம் கேட்குறாங்க இவன் இத்தனை விஷயத்தை பண்றான் ஆனால் ஆம்பளை பண்ற எந்த விஷயத்தையுமே இவன் பண்ணலே அப்படிங்கும் போது ஆம்பளைனா இரும்ப வளச்சாதான் ஆம்பளையா அவன் அதையும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹீரோடைய மாமா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்தை வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த இடத்துக்கு ரவுடிங்க வந்து எனக்கு பணம் கொடுத்தா கமிஷன் கொடுத்தா தான் இந்த இடத்துல உன்னால் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு ஓ இவனை வச்சு எங்களை மிரட்டலான்னு பார்க்குறியா அப்படின்போது ஹீரோ சொல்றாரு இல்லை இந்த இடத்தை ஆல்டர் பண்ணுறதுக்காக எங்கள் மாமா என்கிட்ட பிளான் கேட்டாரு அந்த பிளானை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை எல்லாம் மிரட்டுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இரும்பை உழைக்கிறாரு இந்த இடத்துல இது இருக்கணும் அந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து உடைக்கிறத பார்த்த உடனே அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் உருவாக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தன் ஹீரோ மேலே கையை வைக்கிறதுக்கும் வரான் அவனோட மண்டையை சாரி மாமா பூஜை போகிறதுக்காக தேங்காய் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன் அதனால தான் அவன் மண்டையை பொழுந்துட்டேன் சரி சரி இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் எல்லாம் முடிஞ்சுது வாங்க அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை பற்றி பேசுவோம் அப்படிங்கும்போது அந்த ரவுடி மறந்து போய் என்னப்பா நீ பிளானை போட்ட உடனே பில்டிங் ரைஸ் பண்ணணும்னு பார்க்குற இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுடா வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எல்லோருமே கிளம்பி போயிடுறாங்க இதன் மூலமாக ஹீரோ தேவைப்பட்டால் சண்டையும் போடுவாரு அப்படின்றதான் நம்ம கிட்ட காட்டுறாங்க அப்புறம் ஹீரோ வழக்கம் போல் வீட்டுக்கு போறாரு அவருடைய ரூம் மாடியில தாங்க இருக்குது மாடிக்கு போலான்னு கிளம்பும் போது பாட்டி பாத்தீங்கன்னா மாடியில புதுசா ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க இனிமேல் மாடி வீட்டுல நீ தங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கேட்காம இப்படி குடி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே போய் அவங்களை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வீரமா கிளம்பி போறாருங்க அங்க போய் பார்த்தா ரூமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த பொண்ணு பேர் தாங்க இந்தோ நம்ம ஹீரோயின் ஸோ நம்ம ஹீரோன் சாமி போட்டோ மாற்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உதவி பண்றாரு அதே சமயம் சண்டை போடலான்னு வந்தார் இல்லையா ஹீரோயினுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆயிடுறாருங்க அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவரோட குடும்பத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாரு இந்த வீடு செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் வந்து இந்த வீடு அவங்களுக்கு செட் ஆகும்னு சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம ஹீரோவுடைய குடும்பம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் உங்கள் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் பிளெஸ்டான ஆள் தான் உங்களை கம்ப்ளீட்டாக டிப்பண்ட் பண்ணியிருக்காங்க எது சொன்னாலும் கோவர்தன் இதை பண்ணுவான் கோவர்தன் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் உங்களுக்கு நான் ஓகேவா அப்படின்னு சொல்ல எது அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு ஐ மீன் இங்கே இருக்கிறது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக வெளியே போகிறாரு என்னங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோ அப்படியே உணர்வு பூர்வமாக திரும்புறாங்க அது ஹீரோட மனசை டச் பண்ணுது குட் நைட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க ஹீரோ கீழே இறங்கி வராரு பாட்டி கலாய்க்கிறாங்க யாரோ ஒருத்தங்க சண்டை போகிறதா சொல்லிட்டு மேலே போனாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோ ஒரு அண்ணாக்கிட்ட போய்ட்டு இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தால் யார் இவ அப்படின்னு சொல்லி கேட்கும் தான் அவர் சொல்கிறாரு இந்த காலனியில் இந்த இடத்துல தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த பொண்ணு கேட்டுச்சு உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதனால தான் தங்க வச்சேன் மேபி உன்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணு வந்திருக்கு போல அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டால் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நாம இன்னைக்கு பிரியாணி சாப்பிட மாட்டோமே மாதத்தில் ஒரு நாள் தானே சாப்பிடுவோம் அந்த நாள் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கும்போது இல்லை மேலே இருக்கக்கூடிய பொண்ணு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கிறா அதை பார்த்ததும் இவங்கெல்லாம் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த டைமுக்கு ஐஸ்கிரீம் வேறு வருது எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு குழந்தைங்களாம் அழுகுறாங்க கடுப்பான ஹீரோ மேலே போயிட்டு எதுக்குங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்களே செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே இல்லை வெளியே போய் சாப்பிட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை குழந்தைங்களாம் அழுகுறாங்க தானே நான் வேணும்னா சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நாங்கள் ஒன்றும் வழி இல்லாமலாம் இல்லை நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு இருந்துகிட்டு இருக்கோம் வேணும்னா எங்களால் தாஜில் இருந்து கூட வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஏங்க இப்போ தாங்க வந்திருக்கேன் இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணவே இல்லை அதனால தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹீரோ கிளம்புறாரு என்னங்க அப்படின்னு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் தான் கூப்பிட்டுருக்காங்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குது இந்த மாதிரி காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு என்கிட்ட அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ எடுத்துகிட்டு போகிறாருங்க பாட்டி கலாய்க்கிறாங்க சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போய் அயன் பாக்ஸ்லாம் எல்லாம் இருக்க அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறாருங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மாலுக்கு போறாரு மாலில் பார்த்தா நம்ம ஹீரோடைய மொத்த ஃபேமிலியும் மாலில் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ தன்னோட பாட்டிக்கு ஃபோனை போட்டாலும் பாட்டி ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போனது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான் அப்புறம் நம்ம ஹீரோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லோரும் கேபில் வந்து இறங்குறாங்க ஹீரோக்கு செம்ம காண்டாகுது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு நாங்கள்லாம் வெளியே போயிருந்தோம் சும்மா பேச்சுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லோருமே வந்துட்டாங்க பாட்டி இருக்காங்களே பாட்டி இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருந்தாங்க இன்னைக்கு டேவே செம்ம ஜாலியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க ஆனா ஹீரோ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள போய் எல்லோரையும் நிற்க வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கிடுறாருங்க இப்படி தான் யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கூட வெளிய போவீங்களா சுத்துவீங்களா என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பொண்ணு கூட எதுவும் வச்சுக்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையுமே திட்டி ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்கிறாருங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டோட டோர் கிட்ட நின்று இருக்காங்க கடைசியாக திரும்பி பார்க்கும்போது ஹீரோன் கோச்சிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க எப்போ வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போவே வந்துட்டா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல போய் ஹீரோ சாரி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஹீரோயின் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்புறம் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துருக்குதுங்க அந்த கொரியரை நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அதுவும் முடியல ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் வச்சு ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறார் சாரி கேட்குறாரு அப்புறம் ஹீரோயின் என்னை கொண்டு போயிட்டு காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஆ நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் ஆனா என்னோட ஆஃபீஸ் பேஸில் இருந்து உங்கள் காலேஜுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர்

குழந்தைங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு இனிமேல் நம்ம வீட்டு மாடியில தங்கி இருக்கிறவங்க அக்கான்லாம் நீங்க கூப்பிட கூடாது சித்தின்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட பழக சொல்றாரு நாங்க தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோமே எப்படி பழகும் அப்படின்னு கேட்க அதான் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி பழக வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் வீட்டுக்கு ஒரு நபர் வராரு நம்ம ஹீரோட அண்ணா கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்காதனால ஒண்ணு காசை திருப்பி கொடு அப்படி இல்லனா ஹீரோட அண்ணியை அந்த இடத்துக்கு தனியா வர சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருனா மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு அவனோட டைல்ஸ் ஃபேக்டரிக்கு போயிடுறாரு குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம வீட்டு பொம்பளை கிட்ட யாராவது அத்துமீறலில் ஈடுபட்டாலோ தப்பாக பேசினாலோ என்ன பண்ணனும் எப்படி ரியாக்ட் பண்ணனும் அப்படின்றத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைல்ஸ் கம்பெனிலே வச்சு போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க உங்கள் வீட்லையும் பொம்பளைங்க இருக்காங்க என்னாலையும் உன்ன மாதிரி பேச முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க எண்ட் ஆஃப் த டே இவங்க அண்ணன் அதுக்கான இடத்த கொடுத்ததுனாலதான் இப்படி ஒருத்தன் வீடு பூந்து மிரட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க கொஞ்ச நேரத்திலேயே குடிபோதையில் ஹீரோவோட அண்ணா வீட்டுக்கு வராரு இங்கே பாருறா இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கோ குடிக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆாது திரும்ப புக்க கையில எடு திரும்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவாக அவங்க அண்ணன் பலர்னு விட்டுட்டு போட வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கு ஹீரோட அண்ணன் தயாராக இல்லை அப்படின்றது தாங்க தெரிய வருது ஸோ இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருப்பானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எதனால் இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் பாட்டிகிட்ட கேட்கும்போது அப்போ தான் பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அண்ணா நல்லா தான் இருக்கிறாரு பட் அவர்கிட்ட வேலை இல்லைங்க ஸோ இவர் படித்து எக்ஸாம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு எக்ஸாம் பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகிற அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வேலை வேணும் அதனால் வேலையில் ஜாயின் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோடைய அண்ணனோட மனசை நோகடிக்கிற மாதிரி பேசியிருந்துருக்காங்க அன்னைக்கு ரொம்ப சோகத்தில் போய் ஷாப்பில் உட்காந்தவர் தான் இப்போ வரைக்கும் டிப்ரெஷனில் இந்த மாதிரியே குடிச்சிக்கிட்டு இருந்துருக்காருங்க பொறுப்பே இல்லாமல் இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் கொண்டாந்து கொடுத்து இந்த பணத்தை கொண்டு போய் அந்த நபர்கிட்ட கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணிடு போது எதுக்கு பணம் ஏது பணம் அப்படின்னு கேட்க என்னோடய காலேஜ் ஃபீஸ்க்காக வச்சுருந்த தான் கொண்டு போய் கொடு இப்போ நீ போய் வார்த்தையை விட்டுட்டு வந்தடலாம் அவன் அடிக்கிறதுக்காக வருவான் அப்படிங்கும் போது உண்மையை சொல்லணும்னா எனக்கு பணம் தான் பிரச்சனை அடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை நான் அடித்தேன் அப்படின்ட்டு அவன் என்ன அடிக்க வந்தானா திருப்பி அடிச்சு அந்த சண்டையை நான் சமாளிச்சிருவேன் பணம் தான் என்னால் கொடுக்க முடியாது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துப்பேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல நீ கூடு நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் காதலை வெளிப்படுத்துகிறாங்க இதே மாதிரி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு என் இருப்பியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஹீரோ தன்னோட காதலை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் பசங்க கிட்டலாம் வந்து நம்ம இந்து சித்தி வரும்போது இப்படி தான் வந்து சொல்லணும் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல புக்கு கொடுத்துருந்துருக்காங்க அந்த புக்கை கொடுக்கறதுக்காக நபர் அவர்கிட்ட புக்கை வாங்கிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே போய் சொல்லுங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அண்ணன் பையன் கொடுத்து கொண்டு போய் உள்ள வச்சிடறா அப்படின்னு சொல்ல அப்போ அந்த புக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோ நோட் பண்ணிடுறாருங்க அந்த புக்கை கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படித்து பார்த்த ஹீரோக்கு பயங்கர ஷாக்குங்க அப்போதான் புரிய வருது நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் பழகினது முத்தம் கொடுத்தது எல்லாமே வந்து ஹீரோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ ஹீரோ எவ்வளோ பெரிய சிக்கனவாதியாக இருக்கிறாரு வீட்டில் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறாருங்க காலேஜ் ப்ராஜெக்டுக்காக ஹீரோ செம்ம காண்டாய் நேராக காலேஜுக்கு போயிட்டு காசுக்காகவும் இந்த தீசிஸ்க்காகவும் தான் இதெல்லாம் நீ பண்ணியா மொத்தமெல்லாம் கொடுத்தி எடி உன்னையெல்லாம் நான் நம்பின பாரு என்ன சொல்லணும் அதில் நீ என்னென்னலாம் எழுதி வச்சிருக்க எங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட சரியாக கிடைக்காம எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதுறல எப்பார் நாங்கள் நினச்சா லக்ஸுரி வாழ்க்கையை கூட வாழ முடியும் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் பொறுப்பு புரியுதா அப்படின்ற மாதிரி பயங்கர பயங்கரமாக சத்தம் போட்டு விட்டுறாருங்க ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வராங்க ஆனால் ஹீரோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த பேஜை கிழிச்சிரு அந்த பேஜை கிழிச்சிரு அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு செம்ம காண்டாய் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு இனிமேல் ஹீரோயினோடைய முகத்திலேயே கூடாது அப்படின்ட்டு நேராக எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலேஜ் டைமில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருக்குங்க ஒரு கம்பெனி வந்து ஹீரோடைய டேலண்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி தயாராக இருந்தது ஆனால் ஹீரோ அந்த டைமில் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஸோ அந்த எம்டியோட ஞாபகம் வருதுங்க உடனடியாக அவர்கிட்ட போயிட்டு கெஞ்சாத குறையா இந்த மாதிரி நான் வந்து என்ன சொன்னாலும் வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவை இருக்குது என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படிங்கும் போது இப்போவும் அந்த எம்டி பார்த்திங்கன்னா ஹீரோடைய டேலண்ட் மேலே நம்பிக்கை வச்சு சரி அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறாரு அப்போயே பார்த்திங்கன்னா இந்த எம்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ரெண்டு வருஷம் சேலரி அட்வான்ஸாக கொடுக்க முடியுமா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தையும் கொடுக்குறாங்க ஹீரோ அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் ஐஃபோன் வாங்குறாரு காஸ்ட்லியான பைக் வாங்குறாரு குழந்தைங்களை பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு இது எல்லாத்தையுமே வீடியோ காலில் பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாரு பாத்தியா எப்பேற்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என்னையை போய் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் பாத்தியா எங்கள் அண்ணியோட கழுத்துலலாம் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நான் செயின் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஹீரோனுக்கு கடுப்பாயிட்டே இருக்குதுங்க என்ன சொன்ன என்ன சொன்ன நான் ஏதோ ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தானே இங்கே பாத்தியா என்னோடய ஆஃபீஸு எவ்வளோ பெரிய ஆஃபீஸு இங்கே எனக்குன்னு கேபின்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் நான் அவங்க கிட்ட பேசக்கூடிய கடைசி பேச்சு இதுக்கு மேலே என்னோட செயல் எல்லாமே மேகசினில் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு எம்டியை பார்க்கறதுக்காக எம் எம்டி ரூம்க்குள்ள போனால் உள்ளே ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு டேபிள் உட்கார்றாரு அப்போ எம்டி பார்த்தீங்கன்னா இவ தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்க ஹீரோக்கு செம்ம காண்டாகுதுங்க என்னடா அது இது தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு இதுக்கு மேலே ஹீரோ ஹீரோனுக்கு கீழே வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாருங்க இப்போ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்த காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் கொடுத்த காசை தான் ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக வாங்கி போட்டாரு எப்படி திருப்பி தரது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து கால் பண்றாங்க ஹீரோக்கு யூஎஸ் விசா வந்திருக்குதுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான குட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த காரணம் இதை தட்டி கழிச்சாரு அப்படின்னா இவருனாலே மேலே வர முடியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் இவனால கண்டிப்பாக மேலே வந்துட முடியும் தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்டும் ஹீரோக்கு இருக்குதுங்க அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்புறம் ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோனு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வர போகிறாங்க அந்த ப்ராஜெக்டோட தலைமை அதிகாரியே நம்ம ஹீரோன் தான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு ஹீரோனுக்கு பிசினஸ் டிக்கெட் எடுத்திருக்காங்க ஹீரோக்கு நார்மல் டிக்கெட் எடுத்து ஹீரோ நானும் தான் பண்ணுவேன் உடனடியாக அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு ஹீரோக்கு டிக்கெட்டை போட்டு கொடுக்கறாங்க ஹீரோ அங்கே போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கே வீடியோ கால்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டி நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க எல்லோரும் இதை பத்தி தான் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு சும்மா கேட்கலான்னு தானே கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது போது அப்படி இல்லப்பா நீ விவரமே இல்லாத ஒரு ஆளா இருக்கிற அட்லீஸ்ட் நீ கட்டிக்க போற பொண்ணையாவது விவரமான ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோயின் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க அப்புறம் யூஎஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்குது அந்த காரில் ஹீரோயின் எரிக்கிறாங்க ஹீரோ கிட்ட போனால் அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அது நமக்கான கார் கிடையாது ஓனருக்கான கார் நமக்கு நார்மலான கார் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் ஹீரோ கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக இந்த வீடே வந்து அஞ்சாயிரம் வாடகை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே வந்து இந்த அசிஸ்ட்டுக்கு ஃபோனை போட்டு புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கான் தான் அவனை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ஹீரோக்கு இந்த இடம் பிடிக்கலையா மேடம் உடனே போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை மிரட்டுற மாதிரி நம்ம ஹீரோயின் இன்டெரக்டாக நம்ம ஹீரோவை மிரட்டி விட்டுறாங்க ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி ஆயிருதுங்க பார்த்தா இவங்களோட ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு இங்கே நான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் தங்கியிருந்த வீட்டில் வந்து பாத்ரூம் சரியில்லை அதனால தான் இங்கேயே குளிக்கலான்னு வந்துட்டேன் இனிமேல் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வேணுன்னே நம்ம ஹீரோனை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காருங்க ஆனால் ஹீரோ வேலையிலலாம் கரெக்டாக தான் இருக்கிறாரு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒர்க்காக இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பக்காவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு சில விஷயங்கள்லலாம் ஹீரோயினா இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இண்டியன் ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக சாப்பாடு அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆவார் அப்புறம் ஹீரோயின் பர்கர் சாப்பிட்றத பார்த்துட்டு ஏன்னா அவளுக்கு மட்டும் பர்கரு எனக்கு வந்து இந்த சாப்பாட்டை கொடுத்துருக்கீங்க ஏன்னா என்ன சீப்புன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன் ஹீரோயினிக்கு ஒரு சரியா பதிலே சொல்ல மாட்டார் யாராச்சும் தாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இது ஹீரோனுக்கு பயங்கர கோவத்தை கிரியேட் பண்ணுது இவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டிக்கு இந்தியன் ஸ்டைலில் வீட்டை கட்டித்தர போறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ண போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனுக்கான டைம் வந்திருக்குங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கூட அவர் என்ன பிளான்ல இருக்கிறாருன்றதை எதையுமே சொல்லாமல் இவர் பாட்டுக்கு போய் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அதை எல்லோருமே பாராட்டி கைத்தட்ட ஆரம்பிச்சிட்றாங்க காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோன் ஒரு மாதிரி உருன்னு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவை அனுப்பி வைங்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன் மேடம் உருனே வந்துட்டு நான் நல்லா தானே ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படிங்கும் போது ஹீரோன் சொல்கிறாங்க இனிமேல் இந்த ப்ராஜெக்டில் ஏதாவது பண்ணணும்னா என்கிட்ட சொல்லிட்டு அங்கே போய் பண்ண சொல்லுங்கள் நான் ஒன்று கிளைண்ட்டோ கஸ்டமரோ கிடையாது நான் தான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹெட்டு நான் மூணாவது மனுஷி மாதிரி தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க எல்லாம் ஜெலஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்றதுக்காக நீ பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு போய் யாராச்சும் வந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அதை தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதுக்காக வராங்க ப்ராஜெக்டை பற்றி ஹீரோன் எக்ஸ்பெளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திருத்தனமாக வீடியோ எடுத்துட்டு அதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு சம்மளாக இருக்கா இல்லையா உடனடியாக தாத்தா கிட்ட பேசி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சு அந்த பசங்க கிட்ட பயங்கரமாக பஞ்சாயத்து பண்றாங்க அடிக்கிறாருங்க யாரா நீ எதுக்கடா வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கிட்டா வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கும்போது ஹீரோ போட்டு அடிக்கிறாரு இதை ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம மேலே இனக்கு பாசம் இருக்குது அதனால தான் இவங்க எல்லாம் அடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ அப்பதான் ஹீரோ சொல்றாரு அவளை கல்யாணம் பண்ணிக்க என்னமோ பண்ணிக்க எதுக்குடா என்ன வீடியோ எடுத்தா அவளுக்கு பின்னாடி நான் இருந்தேன் என்ன எதுக்காக வீடியோ எடுத்த அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க அதே சமயம் இன்டெரெக்டாக அவளுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு இதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்க்குறாங்க இதை பார்த்த அசிஸ்டன்ட்டு போயிட்டு உங்களுக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா போய் காதல சொல்ல வேண்டியதுனே எதுக்குங்க திருத்தனமா பாத்ரூம்லாம் எட்டி பார்த்தீங்க அப்படின்னு கேட்க எது பாத்ரூம்ல எட்டி பார்த்தாங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் அசிஸ்டண்டாக பலார்னு ஒரு அற விட்டுறாங்க அவன் தான் சொன்னால் பாத்ரூமில் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னு அப்படிங்கிற போது நான் அவனை பற்றி ஒரு புக் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல புக் எழுதுனீங்களா ஏங்க கிழிஞ்ச நோட்டுக்கு அட்டை போடுற மாதிரி இருக்கிறான் அவனை பற்றி எதுக்குங்க புக் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் ஹீரோக்கு சேலரி வருது ரொம்ப கம்மியாக வருது என்னங்க இவ்வளோ கம்மியாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோனை பண்ணி கேட்டால் இவர் வந்து ஃப்ளைட்டில் இந்த கிளாஸில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சார் இல்லையா அந்த டிக்கெட் அமௌண்ட்டை இவரோட சேலரியிலேயே டெபிட் பண்ணிட்டாங்க இவ்வளோ தூரம் வந்தும் குடும்பத்தோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டியாக கரெக்டாக பார்த்துக்க முடியலை கொடுக்குற சேலரி வீட்டுக்கு பத்தாது போல அப்படின்னு சொல்லி யோசிக்க நீ போய் மேடம் கிட்ட பேசு ஓகே கண்டிப்பாக அக்கௌண்ட் செக்ஷனில் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க நான் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு ஆனால் எப்படி ஹீரோயின் கிட்ட போய் பேசுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு வேறு வழியே இல்லை குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துக்கணும்னா போய் பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு இவர் போய் தயங்கி தயங்கி பேசிட்டு ஆட்டிடியூட காமிச்சிட்டு வந்துறாரு அசிஸ்டன்ட் இப்படியா போய் கேட்பாங்க இப்படியெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டாங்க போய் கிஞ்சணும் அப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்ல சினிமாலெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டி பேப்பர் போட்டு சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க அந்த மாதிரி யூஎஸ்ல ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு ஏற்ற ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் ப்ராஸ்டியூஷனில் இந்த அசிஸ்டன்ட்டு சேர்த்து விட்டுறாருங்க ஆனால் ஹீரோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்கிருந்து தப்பிக்க பார்க்கறாரு அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேன்றாங்க அங்கே ஷாப்பிங் வந்த நம்ம ஹீரோன் பின்னாடி போயிட்டு நீ சொல்லு நான் உன்னோடய பாய் ஃப்ரெண்டுன்னு என்னை விட மாட்டேன்றாங்க என்னை பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேச வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவன் என்னோடய ஆள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சைலண்ட்டாக போயிடுறாங்க ஹீரோ இன் டைரக்டாக மரவி விட்டுட்றாங்க இந்த ப்ராஜெக்ட் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் ஒழுங்காக இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ண சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க அப்போ தான் இருந்து கால் வருதுங்க ஹீரோட வீட்டுக்கு தேவையான பணம் எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு அண்ணனுங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறாங்க ஸோ ஹீரோட லைஃப் மாறுது அப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு இங்கே வந்து போகிற வரைக்கும் குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஹீரோயினுடைய மனசுக்குள்ளேயும் ஹீரோ மேலே இன்னும் காதில் இருக்குது ஹீரோக்கும் காதில் இருக்குது பட் பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டேன்றாங்க அப்புறம் இவங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க இல்லையா அதோட அப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துருக்காங்க உண்மையிலேயே விட நல்லாவே வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் முழு காரணம் ஒருத்தர நான் நம்புனேன் அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய பேரை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு ஹீரோ எதிர்பார்த்தாரு ஆனால் அவர் அவரோட பொண்ணோட பேரை சொல்லி சூப்பராக தூக்கி வச்சு பேசிடுவாரு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் கிட்டே போயிட்டு நம்ம பசங்களை நம்ம தான் வளர்த்து விடணும் வேறு யார் வளர்த்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோனுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவாருங்க இது எல்லாமே ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிடுது அவனோட உழைப்பு இருந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஹீரோனுடைய எல்லாம் ஹீரோவை இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் அதில் கலந்துக்கிறாருங்க அங்க வந்த ஒரு ஆண்டி ஹீரோவும் ஹீரோனும் பார்த்துக்கிறது சிரிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு கண்டிப்பா இப்ப நம்ம குடும்பத்தில் ஒரு குடிகாரம் இருக்கான் அப்படின்னா அவனை கூட கிட்ட வச்சுக்கலாம் அவனை எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் திரோகியை மட்டும் கூட வச்சுக்க கூடாது அது அவங்க நம்ம கூடையே இருந்து நம்மளை காலை வாரி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஒரு மாதிரி டவுன் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கிறார் இதை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று கேட்டாடுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிடுது ஓதாத குறைக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாருங்க அவா எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு கண்டிப்பாக நல்ல மாப்பிளையே கிடைக்காது முதுகு எலும்பு உடஞ்சவனாக இருப்பான் இல்லை கை கால் முறிஞ்சவனாக தான் இருப்பான் அந்த மாதிரி ஒரு மாப்பிளை தான் கிடைப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் விட்டாடுறாருங்க ஹீரோயின் ரொம்பவே மனம் முடிஞ்சு போய் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க பட் இதெல்லாம் எதுவுமே பெருசாக வெளியில் காட்டிக்கவே இல்லை அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லாம் முடியும் போது நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ நார்மலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஹீரோயின் வந்து அட்டாச்மெண்ட்டே காட்ட மாட்டேன்றாங்க அப்போ நம்ம ஹீரோவே போயிட்டு உனக்கு என்னாச்சு ரெண்டு நாளாக என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேன்ற ஒரு ஒட்டாமையே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா இந்த தீசஸ் எழுதுறதுக்காக நீ எனக்கு மொத்தமெல்லாம் கொடுத்துருக்க எவ்வளோ கேரக்டர்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் சொல்லுவாங்க நான் அந்த புக்கை எழுதுறதுக்காக உனக்கு முத்தம் கொடுக்கல அந்த புக்கை எழுதுனதுனால உனக்கு முத்தம் கொடுத்த அப்படின்ட்டு அதாவது ஹீரோவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உணர்வு தான் ஹீரோயின் முத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ ஹீரோடைய ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சு போச்சு ஹீரோவும் இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக எம்டி கிட்டே போயிட்டு எனக்கான பணம் வந்துருச்சு சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கும் போது உனக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை அந்த புக்கு தானே பிரச்சனை உண்மையிலேயே அந்த புக்கை பற்றி அவள் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக ஹீரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவாக ஹீரோயின் புக்கில் எழுதியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ படித்தார்

நம்ம ஹீரோ பத்தி ரொம்ப பாசிட்டிவா எழுதிருந்துருப்பாங்க தன்னுடைய அண்ணன் பசங்களை தான் பசங்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த காலத்துல யார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் பத்து தலைமுறையில ஒருத்தன் தான் இந்த மாதிரி பொறுப்பானவனா இருப்பான் இந்த சமுதாயத்துல இவன் நார்மலான ஒரு ஆளே கிடையாது இவன் ஒரு சூப்பர் ஹீரோ இவன் மட்டும் எனக்கு கிடைச்சானா இவனுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் வச்சு அவங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் முன்னாடியே வந்து ப்ரொப்போஸும் பண்ணி நான் இந்த புத்தகத்தை அவருடைய பர்மிஷனே இல்லாமல் எழுதுனது அவருக்கு ஒரு மிகுந்த கோவத்தை கிரியேட் பண்ணி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படி அந்த மன்னிப்பா அக்செப்ட் கால காலத்துக்கும் அவரோடைய நினைவோடையே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசி வச்சுருந்துருக்கிறாங்க ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிய வருதுங்க தன்னை பற்றி இவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் புரிஞ்சு வச்சுட்டு இவ்வொரு விஷயத்த பண்ணியிருக்கா நாம தான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஃபோன் பண்றாரு உன்னால் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேச முடியாது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா தான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஆக்சுவலாக கிளைண்ட்னு ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனான் இல்லையா அவன் வந்து போலீஸ்காரங்க துறத்துறாங்க காரை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போயிருந்துருக்கான் போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவன் அப்படியே அன்கான்சியஸான நிலையில ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் இனி காலத்துக்கும் படுத்த படுக்கையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோட அரசியல் வாரிசுங்க லீவுக்கு ஜாலியா இருக்க சொல்லிட்டு போனவன் இந்த மாதிரி வந்திருக்கான் என்னுடைய பொண்டாட்டியை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வயசாகிடுச்சு நர்ஸை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோட இருக்க மாட்டாங்க ஸோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா பொண்டாட்டி அட்டாச்மெண்ட்டோட பார்த்துப்பா அதனால் அவன் பொண்ணு உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கல்யாணம் வை அப்படின்னு சொல்லி இந்த அரசியல்வாதி நம்ம ஹீரோனுடைய அப்பாவை மிரட்டவும் அப்பாவும் வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு பயந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க ஸோ இப்போ அந்த அரசியல்வாதியோட கண்ட்ரோலில் தான் நம்ம ஹீரோன் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அவங்க பாட்டியை கூப்பிட்டு மொத்த புக்கையும் எடுத்துகிட்டு இந்த அரசியல்வாதியோடய வீட்டுக்கு போயிடுறாரு படத்தோட ஸ்டார்டிங் சீனில் உறவினர்கள்லாம் இருந்து ஹீரோன்கிட்ட கதை கேட்டுகிட்டு அந்த வீடு தாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டேயுமே புக்கை கொடுத்து இந்த புக்லேயே அவ்வளோ விஷயத்தை அவள் எழுதியிருக்கானா அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுவான் நான் எந்தளவுக்கு அவளை லவ் பண்ணுவேன்னு நினச்சி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்க்குறாரு அப்போ இந்த அரசியல்வாதியோட ஆட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஹீரோ எல்லாருமே புரட்டி போட்டுகிட்டு அந்த அரசியல்வாதியும் போட்டு மிரட்டுறாருங்க இப்போ என்னையா அவனுக்கு பிரச்சனை பேரனை அட்டாச்மெண்ட்டோட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதானே நான் பார்த்துக்கிறேயா என்கிட்ட கொடுத்துரு எனக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்கானுங்க அவனுக்கு ரெண்டு பேர்த்தையே நான் தான் பார்த்துக்கிட்டேன் ஏன் இந்த பையனை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு மாடியில் நின்றுட்டு இருக்கிற ஹீரோயின் கிட்டே நீ வா நம்ம போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் உள்ளே போய் தாலி எடுத்துகிட்டு போயிட்டு அன்கான்சியஸாக கிடக்குற அவன் கையில் கொடுத்து கட்டு கட்டுன்ட்ருக்கறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது இதை தானே நீ ஆசைப்பட்ட இப்படி தானே சாபம் விட்ட எனக்கு முதுகெலும்பு உடஞ்ச மாப்பிளை தான் கிடைக்கணுன்னு அதுக்குதானே ஆசைப்பட்ட அதுதான் நடந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஹீரோன் சமாதானம் மாதிரி இல்லை உடனே ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியை வர சொல்லி பேச சொல்லும்போது பாட்டியும் பேசுகிறாங்க ஹீரோ சொல்கிறாரு காதல் அப்படின்றது ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் கிடையாது சண்டை போட்டுக்கிறது தான் கோச்சுக்கிறது தான் சமாதானம் தான் இதில் பியூட்டி என்னென்னா திரும்ப திரும்ப சேர்ந்துப்போம் அதுதான் காதல் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ப்ரொப்போஸ் பண்றாரு ஹீரோனும் காதல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஹாப்பி என்டிங்காக இந்த படமும் முடியுதுங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்லவடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்